இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. மோட்டார் சைக்கிள் பேட்டரி வெடித்து தீப்பற்றியதே நெல் வியாபாரி இறப்பிற்கு காரணம் என காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரி கரிக்கிலாம்பாக்கம் மாஞ்சாலை பகுதியைச் சேர்ந்தவர் வேணுகோபால். நெல் வியாபாரியான இவர் கடந்த 31ஆம் தேதி இரவு தவளக்குப்பத்தை அடுத்த அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தத்தின் அருகே தனது மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவரது மோட்டார் சைக்கிள் திடீரென தீப்பற்றி எரிந்தது. சற்றும் எதிர்பாராத வேணுகோபால் உடல் மீதும் தீப்பற்றி கொண்டது. சிறிது நேரத்தில் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவர் சென்ற மோட்டார் சைக்கிளும் ஸ்டாண்டு போட்டு நிறுத்தப்பட்டிருந்தது. எனவே அவரை வழிப்பறி செய்யும் நோக்கில் மர்ம நபர்கள் அடித்துக் கொன்று தீ வைத்து எரித்திருக்கலாம் என்று சந்தேகம் ஏற்பட்டது. இதனை அடுத்து காவல்துறையினர் விசாரணையை முடுக்கிவிட்டனர். இதற்காக அரியங்குப்பத்தில் இருந்து அபிஷேகப்பாக்கம் வரை பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். இதில் வேணுகோபால் இறந்ததற்கான காரணம் தெரியவந்தது. வேணுகோபால் தனது மோட்டார் சைக்கிளில் அடிக்கடி பணம் எடுத்து வருவது வழக்கம். அதற்காக அதிக வெளிச்சம் இருப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் புதிதாக எல்இடி பல்புகளை பொருத்தியுள்ளார். மோட்டார் சைக்கிளை தொட்டால் அலாரம் அடிக்கும் வகையில் தொழில்நுட்ப வசதிகளையும் ஏற்படுத்தியுள்ளார். இதற்காக கூடுதல் பேட்டரி வயர்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள் மோட்டார் சைக்கிளின் முன்புறத்தில் பொருத்தியுள்ளார். சம்பவத்தன்று மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தபோது முன்புறத்தில் இருந்து கரும் புகை வந்துள்ளது. இதனால் வேணுகோபால் தனது மோட்டார் சைக்கிளை சாலையின் ஓரமாக நிறுத்தி பார்த்துள்ளார். அப்பொழுது திடீரென பேட்டரி வெடித்து மோட்டார் சைக்கிள் தீப்பிடித்தது. இதில் அவர் மீதும் தீப்பற்றி உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தெரியவந்தது. இதனால் நெல் வியாபாரி இறப்பு குறித்து நீடித்து வந்த மர்மம் விலகியது. முத்து சில்க் ஹவுஸ், பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.